தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம். நான் தீபக், பேட்மிண்டன் கோச். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பேக் ஹேண்ட் கிளியர் எப்படி ஆடுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆடுறோம், அதே மாதிரி ஸ்விங் பண்றோம், ஆனால் ராக்கெட்ல பிடிச்ச அடி கரெக்டாக பவரோட பின்னாடி போக மாட்டுது, முன்னாடியே மாட்டிக்கு வந்து அடிச்சிடறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா டெக்னிக்கும் கத்துக்குவாங்க, எப்படி ஆகணும், ராக்கெட் எப்படி ஸ்விங் பண்ணலாம் கத்துக்குவாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த ராக்கெட் ஷட்டில் கரெக்டாக மீட் ஆகாதனாலையும், அந்த இடத்துல பவர் இல்லாதனாலையும், அந்த ஸ்ட்ரோக்ஸுக்கு பவர் நம்ம ஜென்ரேட் சரியாக பண்ணாதனாலையும் என்ன ஆகுனா, அந்த ஷட்டில் ஃப்ரண்ட் கோட்டில் மாட்டிக்கும், இல்லை முன்னாடியே மாட்டிக்கும். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப் ஃப்ரெண்ட், ஒரு சிலருக்கு ஃப்ரண்ட் பின்னாடி கொடுத்தனா என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, வேகம் வந்து ஃப்ரண்ட் கோட்டில் தான் கொடுப்பாங்கன்னு அவங்கள ஆஃப் ஃப்ரெண்ட் வந்து முன்னாடி நின்று அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதனால் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, பேக் ஹேண்ட் சைடில் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அதை மசில்ஸ்லாம் எப்படி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஆடுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெடல் ஜெயிக்கிறவங்க மரத்தில் வளர்றவங்க இல்லை, அவங்கள உருவாக்கணும் பாசத்தால, மன உறுதியால, கஷ்டத்தால. ஸோ நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, பேக் ஹேண்ட் சைடில் அந்த டாஸ் சைடில் தான் நிறையா மாற்றோம், ஏன்னா அந்த சைடில் தான் ஷட்டில் கரெக்டாக பவர் கொடுத்து அனுப்ப முடியல, நடுக்கோட்டிலே மாட்டிக்குது அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த சைடில் ஆடுற ஷட்டிலுக்கு மட்டும்தான் போக மாட்டேதுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் பேக் ஹேண்டில் இந்த சைடில் ஆடுவீங்களே, லெஃப்ட் சைடில் ஆடுறப்பையும், பேக் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி டேப் பண்ணுறப்ப சைடில் புஷ் பண்ணி ஆடுறப்பையும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஸ்ட்ரென்தன் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த பேக் ஹேண்ட் சைடில் டாஸ் பண்ணுறதுக்கும் சரி, லெஃப்ட் சைடில் வர ஷட்டிலில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுத்து நல்லா பவர்ஃபுல்லாக இந்த ஃபோர் ஹேண்ட் சைடில் எப்படி அடிக்கிறீங்களோ, அதே மாதிரி பேக் ஹேண்ட் சைடில் அடிக்கிறதுக்கு எப்படி பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கே ஆடுறது மட்டும்தான் எங்களுக்கு மிஸ்டேக்ஸாக இருக்குது, அதுதான் மைனஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் அங்கே ஆடுறப்போ மட்டும்தான் ஷட்டில் மிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், அந்த சைடில் போனால் நம்மளால் அடிக்க முடியல, ஷட்டில் கரெக்டாக தள்ள முடியல அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த சைடில் ஃபீல் பண்ணிங்களாக்கும், ஃபோர் ஹேண்டில் ஆடுறத காட்டிலையும் பேக் ஹேண்ட் சைடில் ஒரு சிலர் வீக்காகவே இருப்பாங்க. எப்படி ஆடணும், அந்த அந்த சில ஸ்ட்ரென்த் எவ்வளோ கொடுக்கணும், ஏன் அந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும் ஸ்ட்ரென்த் வர மாட்டோம். ஸோ அந்த சைடுலையும் எப்படி ஆடுறது அப்படின்றத, எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து நாங்கள் பசங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி 1 kg டம்பிள்ஸ் கொடுத்து பண்ண விடுவோம், எந்த சைடில் வீக்காக இருக்கவங்களோ அந்த சைடில். இது பழைய டெக்னிக் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு நியூவாக வந்ததை காட்டிலையும் எனக்கு தெரிஞ்சு பழைய விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கேமுக்கு வந்து கிளிக் ஆகும்னு நான் சொல்லுவேன். இந்த 1 kg டம்பிள்ஸ் ரொம்ப வெயிட்டில் அதிகமாக கொடுக்க வேணாம், இது வந்து 1 kg தான். இப்போ இந்த சைடில் வர ஷட்டில் உங்களுக்கு ஆடம்லாம் என்ன பண்ணுங்கள், அந்த டம்பிள்ஸோட 1 kg டம்பிள்ஸோட இந்த மாதிரி கீழே பிடிச்சிட்டிங்கன்னா, அந்த பேக் ஹேண்ட் கிரிப் இந்த பெருவரிலிருந்து நம்ம பவரை கன்வெர்ட் பண்ணி இந்த ரிஸ்ட் வழி அனுப்ப போகிறோம். ஸோ இதை என்ன பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ இந்த சைடில் வர ஷட்டில் ரொம்ப பவர் கம்மியாக போகுது, நீங்கள் அடிக்கிறது போக மாட்டேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஆடுறதுக்கு முன்னாடி வெளியே நிற்பீங்கள, அப்போ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த 1 kg தம்பிள்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஷேடோ பண்ணுறப்ப என்ன ஆகுனா, இங்கே ஃபோர் ஆர்ம் மசில்ஸும் நல்லா டைட் ஆகும், அதே மாதிரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மசில்ஸில் பவர் இல்லாதனால தான், ரிஸ்ட்லேயும் பவர் இல்லாதனால தான் அந்த சைடு ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ்வலாக பசங்களுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி 1 kg தம்பிள்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஒரு பேட்மிண்டன் கோர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே எப்படியும் ட்ரைனிங் போயிட்டுருப்பாங்க, அந்த கோர்ட்டில் எப்படியும் ஒரு தம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம்.
ஸோ செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் ராக்கெட் கொடுப்போம் ட்ரைனிங் போகிற பசங்களுக்கு பேக் ஹேண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இந்த உட்டன் ராக்கெட் கொடுத்து என்ன பண்ணுவோம்னா எந்த சில ஸ்ட்ரோக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கும் இந்த இருந்த உட்டன் ராக்கெட் கொடுத்துட்டு அந்த சைடில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த சில இப்போ இந்த சில ஷட்டில் கரெக்டாக அவங்களால ஆட முடியல ஆடுறது பவர் இல்லைனா இந்த மாதிரி ராக்கெட் கொடுத்துட்டு பேக் ஹேண்டில் இந்த மாதிரி ரிஸ்ட்டுக்கும் சரி இந்த மாதிரி புஷ் பண்ணுற ஷட்டில் வந்தாலும் புஷ் பண்ணுறதுக்கும் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி உட்டன் ராக்கெட் கொடுத்து நாங்கள் ட்ரைனிங் பண்ணுவோம். இதே தான் பேக் ஹேண்ட் சைட்லையும் நீங்கள் ஷட்டிலிங் வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க டான் பண்ணி இந்த மாதிரி டாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த உட்டன் ராக்கெட்டில் இது வந்து நம்ம நார்மலாக ஆடுற ராக்கெட்டை காட்டி இந்த உட்டன் ராக்கெட்டோட வெயிட் கூட இருக்கும். எப்படி 400 கிராம் 500 கிராம் இருக்கும். நம்ம யூஸ்வலாக ஆடுறப்போ 100 கிராம் ராக்கெட்டை தான் ஆடுவோம். ஆனால் இந்த மாதிரி ராக்கெட்டில் ஆடுறப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு பவர் இன்க்ரீஸ் ஆகும், மசில்ஸ் வந்து ஃபோராமும் சரி ட்ரைசெப்ஸ் பைசெப்ஸ் ரெண்டு மசில்ஸும் கொஞ்சம் வெயிட்டான ராக்கெட் வச்சு ஆடுறதுனால கொஞ்சம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓரளவுக்கு அந்த இடத்துல நீங்கள் இது வரைக்கும் ராக்கெட் வச்சு எந்த ஒர்க் அவுட்டும் கொடுக்காதனால கொஞ்சம் லேசியாகவே இருக்கும் மசில்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வெயிட்டான ராக்கெட் வச்சு நீங்கள் பண்ணுறப்போ பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே சேம் டைம் என்னென்னா அந்த ஸ்ட்ரோக்ஸ் இன்னும் நல்லாவும் உங்களால் பர்ஃபெக்டாக ஆட முடியும் நான் நீங்கள் நார்மலான பேட்மிண்டன் ராக்கெட்டில் ஆடுறப்போ. ஸோ இது என்னென்னா ஸ்குவாஷ் ராக்கெட் இல்லை டென்னிஸ் ராக்கெட் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கேம் ஆடுறதுக்கு முன்னாடி வெளியே நிட்டு இந்த மாதிரி ஷேடோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டம்புள்ஸும் எங்கள் கோர்ட்டில் இல்லை அந்த மாதிரி உட்டன் ராக்கெட் உள்ள டென்னிஸ் ராக்கெட் உள்ள எதுவுமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஓல்டு ராக்கெட் ரெண்டு பழைய ராக்கெட் கட்ஸ் போனது இல்லைனா ரொம்ப ஒரு 300-400 ரூபாய்க்கு விற்பாங்க பேசிக்ஸ் சின்ன பசங்களுக்கு ஆடுறதுக்காக இந்த மாதிரி ராக்கெட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ராக்கெட்ஸில் நீங்கள் ரெண்டு ராக்கெட் எடுத்துகிட்டு அதில் ஷேடோ பண்ணலாம். நான் ஏன் இந்த ராக்கெட்டில் அவங்கள ஷேடோ பண்ணி பழங்க இந்த மாதிரி எந்த ஸ்டோக்ஸ் வீக் இருக்கும் அந்த சில ஆடி பழங்கன்னு சொல்கிறது காரணம் என்னன்னா நம்ம நார்மலாக ஆடுற பேட்மிண்டன் ராக்கெட் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ராக்கெட் வந்து கார்பனில் போட்டிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும் 80 கிராம்க்குள்ளே இருக்கும் 85 கிராம்க்குள்ளே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ராக்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து இரும்பில் பண்ணியிருப்பாங்க இதுக்கு வந்து இவ்வளோ தான் வெயிட் இருக்கணும் அப்படி இப்படின்லாம் எந்ததுமே இல்லை. ஸோ இது வந்து எப்பவுமே வெயிட்டாக தான் போடுவாங்க அந்த ராக்கெட் கம்பெனி. ஏன்னா 500-600 ரூபாய்க்கு விற்கிற ராக்கெட் வந்து வெயிட் வந்து ரொம்ப கூடே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ராக்கெட் இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா ரெண்டு ராக்கெட் அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் நீங்கள் எப்பயும் போல் ஃபோர் ஹேண்ட் சைட்லையும் பேக் ஹேண்ட் சைட்லையும் அந்த ரெண்டு கிரிப் எந்த சைடில் உங்களுக்கு வீக்காக இருக்கோ பின்னாடி டாஸ் பண்ணுறது வீக்காக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ராக்கெட் இந்த மாதிரி ஒரே மாதிரி பிடிச்சிட்டு இதில் ஷேடோ பண்ண ஆரம்பிக்கலாம். பேக் ஹேண்ட் சைட்னா இந்த மாதிரி மூமெண்ட் கொடுத்து ஆடிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த சைடில் ஷட்டில் ஆடுறப்போ ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த சைடில் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ரெண்டு ராக்கெட் வச்சுட்டு அந்த ஷேடோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆடுறதுக்கு முன்னாடி வெளியே நின்றுட்டு எந்த ஸ்டோக்ஸ் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஷட்டில் பவர் கொடுத்து போக மாட்டேதோ அந்த சைடில் இந்த மாதிரி ராக்கெட் வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா ஷேடோ பண்ணிட்டு இருந்தால் ஓரளவுக்கு நல்லா மசில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரோக்ஸும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும்.